குற்றாலம் அருவிகளில் மூன்றாவது நாளாக வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தரமகேஷிடம் கேட்கலாம். சுந்தரமகேஷ், குற்றாலம் அருவிகள்ல தற்போதைய நிலை என்ன, விளக்கமா சொல்லுங்க. குற்றால அருவிகளில் நேற்று வடகிழக்கு பருவமழை அதிகரித்துள்ள காரணமாக குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக குற்றாலத்தில் மூன்றாவது நாளாக தற்போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவில் ஏற்பட்ட அதிகப்படியான வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பஜார் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணீர் உள்ளே புகுந்தது, கோவிலுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இந்த சூழ்நிலையில் உடைமாற்று மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து நேரடியாக தண்ணீர் விழுந்ததன் காரணமாக அந்த பகுதிகள் வந்து சுவர்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து அங்கிருந்த கம்பிகள், நடைபாதை கற்கள் ஆகியவை பெயர்ந்துள்ளன. வரக்கூடிய பாலங்கள் அனைத்திலும் வந்து மண் மேவியதாலும் உள்ளிருந்து மரக்கட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து உள்ளிருந்து அருவியில் கொண்டு வந்ததன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் வந்து சகதியும் சேரமாக மாறியது. இந்த சூழ்நிலையில் தற்போது லேசான வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ள காரணத்தினால் அந்த பகுதியில் சுகாதார பணியாளர்கள் அனைவரும் இணைந்து அந்த பகுதியை வந்து சுத்தம் செய்து வருகிறாக. பேரூராட்சியின் சார்பில் வந்து சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. நேற்று அதிகபட்சமாக குண்டாறு அணை பகுதியில் 99 மில்லிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக சங்கரங்கோவில் பகுதியில் வந்து 48 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மழையினுடைய அளவு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வருவதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் வந்து நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடனாநதி அணை பகுதியில் மட்டும் ஒரே நாளில் 7 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதே போல் வந்து குறைந்தபட்சமாக 4 அடி நீர்மட்டம் அழிவுநயினாறு அணையில் வந்து நிரம்பியுள்ளது. தற்போது பழைய குற்றாலம், ஐந்தருவி ஆகிய அனைத்து அருவிகளிலுமே வந்து தொடர்ந்து இன்றும் மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர் மகேஷ்.